கபில் ரிட்டர்ன்ஸ் என்ற திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீட்டை முன்னிட்டு ஆயிரம்பள்ளி மாணவர்கள் கபில் ரிட்டர்ன்ஸ் வடிவில் நின்று உலக சாதனை படைத்துள்ளனர். சென்னை சேலையூர் அடுத்த மப்பேட்டில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவர்களிடம் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இயக்குனர் டாக்டர் சீனி சவுந்தரராஜன் அவருடைய தயாரிப்பில் புதிய படத்தை இயக்கியுள்ளார். அந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் இன்று வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கபில் ரிட்டர்ன்ஸ் என்ற திரைப்படத்தை மாணவர்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் ஆயிரம் மாணவர்கள் கபில் ரிட்டர்ன்ஸ் வடிவில் நின்று உலக சாதனை படைத்தனர். இதனை ஜனஸ்டின் உலக சாதனை நிறுவனம் அங்கீகரித்து படத்தின் இயக்குனர் சீனி சவுந்தரராஜனுக்கு ஜனஸ்டின் உலக சாதனை நிறுவனர் கார்த்திக்குமார் மற்றும் முதன்மை ஆசிரியர் மோனிகா ரோஷினி ஆகியோர் விருது மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் படத்தின் இயக்குனரும் நடிகருமான சீனி சவுந்தரராஜன் கூறுகையில், மாணவர்களின் கனவுகளை நினைவாக்கக்கூடிய சூழல் குறித்து இந்த திரைப்படம் படமாக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கும் இளம் தலைமுறையினருக்கும் ஒரு நல்ல தன்னம்பிக்கை படமாக அமைந்துள்ளது என தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். தனலட்சுமி கிரியேஷன்ஸ் அதுலேருந்து ஃபஸ்ட்டு மூவி கபில் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற மூவியை வந்து நாங்கள் எடுத்திருக்கிறோம். அண்ட் மை நேம் இஸ் ஸ்ரீனிவாசன். நான் தான் இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஆல்சோ. இந்த படத்தோட தீம் வந்து பார்த்திங்கன்னா வந்து லிவ் த ட்ரீம் இருக்கு. நான் முன்னாடி இந்த ஸ்டேஜில் சொன்ன மாதிரி அப்துல் கலாம் வந்து கனவு காணுங்கள் அப்படின்னு எல்லாருமே சொல்வார். அதுலேருந்து ஒரு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போய் கனவை காணுங்கள் அப்படின்ற ஒரு மோட்டிவோட இந்த படத்தை வந்து மையமாக இந்த அதை வந்து ஒரு கருவாக வச்சு இந்த படத்தை நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லோரும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா பார்த்து ரசிக்கலாம். இது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு பேரண்ட்டும் சின்ன பசங்களோட அவங்களோட எண்ணத்தை புரிஞ்சிக்காமல் நம்ம இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்னு நம்மளால் ஆக முடியாதனால நம்ம பசங்களை வந்து
எப்படியாச்சும் இன்ஜினியர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும், கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து தான் இந்த படம் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது, இந்த கதை அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் பையனுக்கு வந்து வேறு இதில் நாட்டம் இருக்குது. அதான் பர்டிகுலர்லி இந்த கொரோனாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எல்லோரும் இந்த செல்ஃபோன்லேயே எல்லோரும் வந்து விளையாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவன் வந்து பையன் வந்து ஒரு டீனேஜ் பையன் செல்ஃபோனில் விளையாண்டுக்கிட்டே இருக்கான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீனேஜ் பையனுக்கும் அப்பாவுக்கும் நடக்கிற போராட்டம் தான் இது. அவனுக்கு வந்து வேறு எதுலேயும் நாட்டம் இருக்குது கிரிக்கெட்டில். அப்பா வந்து வேணான்றாரு, ஏன் அப்படின்றது அம்மா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன வயசில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்பா நினச்சிட்டு இருக்கிறாரு நம்மளால் ஒன்றும் சாதிக்க முடியாது, அட்லீஸ்ட் நம்ம பையனை சாதிக்க வைக்கலாம் அப்படின்னு அவர் போராடுறாரு. அங்கே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது கிரிக்கெட்டில் விளையாடுறதுக்கு. அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து ஒரு க்வெஸ்சன், யார் அங்கே ஜெயிக்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தின தகவலை பாருங்கள்.